ரஷ்யாவோட ஒரு மெயின் பேட்டில் டேங்கோட எண்ணிக்கை ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறத விட இந்திய ராணுவத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? T90 ரஷ்யாவோட தேர்ட் ஜென்ரேஷன் பேட்டில் டேங்க். சோவியத் காலத்தில் இருந்த T70 டேங்கோட பேசிக் டிசைனை வச்சு யூரல் வகன்சவாத் அப்படிங்கிற ரஷ்யன் கம்பெனி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் 1992 முதன் முறையாக சர்வீஸ்க்கு வந்துச்சு. இதுல மொத்தம் 4 வேரியன்ட் இருக்கு. 45 டன் எடை கொண்ட இந்த டேங்கால 70 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். 125 mm ஸ்மூத் போர்கன் தான் இதோட மெயின் கனன். எதிரி நாட்டு பீரங்கிகளோட தாக்குதலை தாங்கிறதுக்காக காண்டாக்ட் 5 ரியாக்டிவ் ஆர்மரை பொருத்திருக்காங்க. இந்த டேங்கோட டாப்ல செகண்டரி வெப்பனா கோட் ஹெவி மெஷின் கன் பொருத்திருக்காங்க. 1130 HP திறன் கொண்ட டீசல் என்ஜின் மூலமா தான் இந்த டேங்கை ஏக்குறாங்க. இந்த டேங்கை ஏக்குறதுக்கு ஒரு கமாண்டர், கன்னர், டிரைவர் 3 பேர் தேவைப்படுவாங்க. இதோட மேக்சிமம் ஃபயரிங் ரேஞ்ச் 6 கிலோமீட்டர். இந்திய ராணுவம் T90 பீஷ்மாங்கிற பேர்ல 1000க்கும் மேற்பட்ட டேங்குகளை வச்சிருக்காங்க. இது ரஷ்ய ராணுவம் வச்சிருக்கிற T90 விட எண்ணிக்கையில அதிகம். இதுல பெரும்பாலான டேங்குகள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடியில் தயாரிக்கப்படுது.